பூங்குறி ஒரு அழகான சின்ன காட்டில் தன்னோட குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தது தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிட்ட இருந்த ஒரு தையல் மிஷினில் துணி தைச்சு சோனா குருவி தன்னுடைய குடும்பத்தை நட்டுக்கிட்டு இருந்தது இருந்தாலும் துணி தைக்கிறதுல வர வருமானம் இவங்க மூணு பேர் சாப்பாட்டுக்கு சரியா இருந்தது குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த சோனா குருவி பிறகு தூரமா இருந்த ஒரு நகரத்துக்கு போலான்னு முடிவு பண்ணுச்சு அம்மா நம்ம நகரத்துக்கு எப்பமா போறோம் குக்கு நாம நாளை காலையிலேயே இந்த காட்டை விட்டு நகரத்துக்கு கிளம்பி போறோம் அம்மா நகரம் ரொம்ப பெருசா இருக்குமா பெருசா இருக்கும்னா எவ்வளவு பெருசா இருக்கும் அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் இப்ப எந்த கேள்வியும் கேட்க கூடாது நாளைக்கு சாயங்காலம் நம்ம நகரத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்ப நகரம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்த சோனா குருவியும் அது குழந்தைங்களும் பிறகு அப்படியே தூங்குனாங்க மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு சோனா குருவி தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை எல்லாம் தூக்கிட்டு தன் குழந்தைங்களோட நகரத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது இப்படி நகரத்தை நோக்கி பறந்து போன சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் சாயங்காலம் அகரத்துக்குள்ளேயே அந்த நகரத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க நகரத்துக்கு போய் சேர்ந்த சோனா குருவி தானும் தன்னுடைய குழந்தைங்களும் தகரத்துக்கு தேவையான மாதிரி ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்தது பிறகு உடனே தன்னோட தையல் மிஷின்ல உட்காந்து வியாபாரம் பண்ண தேவையான துணிகளை தைக்க ஆரம்பிச்சது ஏன்னா சோனா குருவி கொஞ்ச நேரத்தை கூட வீணாக்க விரும்பல சோனா குருவி மனசுல கடுமையா உழைச்சி நம்ம குடும்பத்தை முன்னேற்றணுங்கிற வெறி இருந்துகிட்டே இருந்தது பிறகு மறுநாள் காலையில வியாபாரம் பண்ண தேவையான அளவுக்கு துணிகளை தச்சு முடிச்சது பிறகு இரவு உணவு சாப்பிட்ட சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் அப்படியே படுத்து தூங்கினாங்க மறுநாள் காலையிலேயே துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண மார்க்கெட்டுக்கு பறந்து போச்சு இங்க பாருமா நம்ம கடையில துணிகளும் தரமா இருக்கும் விலையும் நியாயமா இருக்கும் நம்ம கடையில உள்ள மாதிரி நல்ல துணிங்க உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வாங்கறதுக்கு இஷ்டம் சொன்ன கொடுத்து வாங்கிக்கிட்டு போங்க காலண்ணா நான் எப்ப துணி எடுக்க உங்க கடைக்கு வந்தாலும் நீங்க விலை அதிகமா தான் சொல்றீங்க இந்த நகரத்துல வேற துணி கடை இல்லாததால நீங்க உங்க இஷ்டம் போல விலை ஏத்தி விக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கையில காசு இல்லாம துணி எடுக்க வர வேண்டியது கடைக்கு வந்து விலைய கேட்டுட்டு வாயில வந்ததெல்லாம் பேச்சின்னு பேச வேண்டியது துணி வேணும்னா பணத்தை கொடுத்துட்டு வாங்கு இல்லனா இடத்த காலி பண்ணு என்னோட குழந்தைகிட்ட இப்ப துணி எல்லாம் கிஞ்சிப் போயிடுச்சு அதனால இப்ப நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தான் ஆகணும் ஆனா விலை அதிகமா சொல்ற உங்க கடையில நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன் இப்படி கோவமா சொன்ன அந்த குருவி காலுகாகம் கடையில துணி எடுக்காம பறந்து போயிடுச்சு போட்டோம் போட்டும் எங்க தான் போகு அந்த குருவி எங்க போனாலும் நம்ம கடைக்கு தான் திரும்ப வந்தாகணும். நாம சொன்ன விலைய கொடுத்து வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இந்த நகரத்துல துணி கடைன்னு ஒன்னு இருக்குனா அது நம்ம கடை மட்டும்தான். கோபத்துல காலுகாகம் கடையில் துணி எடுக்காம வந்த சாரா குருவி தான் நினைச்ச மாதிரி துணி கடை எங்கேயும் இல்லாதானே இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த நகரத்துல துணியை வக்கறதுக்குன்னே இருக்கிற பெரிய கடை காலுகாகம் கடை மட்டும்தான் போல இருக்கு. நாம நினைச்ச மாதிரி துணி வேற எங்கேயும் கிடைக்கல. கா கடையில் மட்டும்தான் இருக்கு இப்ப வேற வழியே இல்ல தான் போய் ஆகணும் போல இருக்கு சாரா குருவி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க சோனா குருவி தன்னோட துணிகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தது துணி வாங்கிக்கோங்கம்மா துணி துணி வாங்கிக்கோங்கம்மா துணி நீங்க நினைச்ச கலர்ல விரும்பின டிசைன்ல எல்லா துணிகளும் என்கிட்ட இருக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா துணிகளை வாங்காம போக மாட்டீங்க சகோதரி உங்க கிட்ட உள்ள துணிகளெல்லாம் நல்ல துணிகளா நம்பி வாங்கலாமா வாங்கி கொஞ்ச நாள்ல சாயம் போயிடாதுல்ல சகோதரி என் உள்ள துணிகள் எல்லாம் தரமான துணிகள் தான் தரமற்ற துணிகளை நான் தயாரிக்கிறது இல்ல விற்பனை பண்றதும் இல்ல பிறகு சாரா குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு தேவையான துணிகளை சோனா குருவி கடையில இருந்து வாங்குச்சு இப்படி வாங்கின சாரா விலை என்னன்னு கேட்காம சோனா குருவி கிட்ட ஐநூறு ரூபாய் நோட்டு எடுத்து கொடுத்தது சகோதரி இன்னும் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து மறுபடியும் இன்னும் எவ்வளவு வேணும்னு அந்த குருவி கேட்ட உடனே சோனா குருவிக்கு ரொம்பவும் ஆச்சரியமா போயிடுச்சு சகோதரி நீங்க எடுத்த துணிகளோட விலை நானூறு ரூபாய்தான் இந்தாங்க மீதி நூறு ரூபா என்னது நான் எடுத்த துணிகளோட விலை வெறும் நானூறு ரூபாய் தானா இவ்வளவு குறைவான விலையா உங்ககிட்ட இவ்வளவு விலை குறைவாக இருக்கணும் நான் நினைக்கவே இல்லை ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த நகரத்துல பார்த்ததே இல்லையே ஆமா சகோதரி நான் கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள காட்டை சேர்ந்தவ நேத்து தான் இந்த நகரத்துக்கு வந்த நான் இருந்த காட்டுல துணிகள் வியாபாரம் அவ்வளவு சரியா போகல அதனால தான் இந்த பெரிய நகரத்துக்கு வந்த அங்க நடந்ததை விட இங்க வியாபாரம் நல்லா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க இந்த நகரத்துக்கு துணி வியாபாரம் பண்ண வந்தது ரொம்பவும் நல்ல விஷயம் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு இப்படி சொன்ன சாரா குருவி தன்னுடைய துணிகளை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சோனா குருவியோட கடைக்கு துணியை பார்க்க வந்த பறவைகள் எல்லாம் துணி வாங்காம போகவே இல்லை அப்புறம் எல்லா பறவைகளும் விலை ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க காலுஜி என்னோட கணக்குப்படி நம்ம கடையில துணி எடுக்காம போன அந்த குருவி இந்நேரம் திரும்பி வந்திருக்கணும் ஏன் இன்னும் வரல நாம சொன்ன வேலை அளவுக்கு அந்த குருவி கிட்ட பணம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த குருவி மறுபடியும் நம்ம கடைக்கு வரல ஆமா காலுஜி அப்படிதான் இருக்கும் பணம் இல்லாததால அந்த குருவி திரும்ப தன்னுடைய வீட்டுக்கே போயிருக்கும் காலுக்காகமும் கோரிக்காகமும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல சோனா குருவியோட எல்லா துணிகளும் விற்பனை ஆகியிருந்தது திரும்பி போச்சு வீட்டுக்கு போய் பணத்தை எண்ணி பார்த்த சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டது ஏன்னா மொத்தமா ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருந்தது இதே அளவு துணிகளை நான் காட்டுல வியாபாரம் பண்ணி இருந்தேன்னா எனக்கு மூணாயிரம் வரதே கஷ்டமா இருந்திருக்கும் இந்த துணிகள் எல்லாம் விற்பனை ஒரு மாத காலம் ஆயிருக்கும் இந்த நகரத்துக்கு வரலான்னு நாம எடுத்த முடிவு ரொம்பவும் நல்ல முடிவு தான் இப்படி நினைச்ச சோழா குருவி பிறகு மறுநாள் விற்பனைக்கு தேவையான துணிகளை தன்னோட தையல் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிச்சது இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு சோனாக்குருவி விற்பனை பண்ணுற துணிகள் தரமானதனும் விலை குறைவானதனும் அந்த நகரத்தில் உள்ள நிறைய பறவைங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த நகரத்தில் உள்ள பல பறவைகள் இப்போ சோனாக்குருவியோட கஸ்டமர் ஆயிட்டாங்க காகங்களே நீங்க இந்த துணிகளுக்கு விலை ரொம்ப அதிகமா சொல்றீங்க நான் போன முறை வந்து எடுத்துக்கிட்டு போனதை விட ரெண்டு மடங்கு அதிகமா சொல்றீங்க அதை தான் என்னால் தாங்க முடியல ஜம்ஜம் நீ என் கூட வா இந்த கடையில உள்ள துணிகளை விட நல்ல தரமான துணிகளை குறைவான விலைக்கு உனக்கு எடுத்து தாரேன் ரீட்டா கிளி இப்படி சொல்லவே ஜம்ஜம் பறவை காலுக்காக கடையில துணி வாங்காம ரீட்டா கூடவே பறந்து போயிடுச்சு காலுஜி நீங்க சீக்கிரம் இந்த பறவைகள் பின்னாடியே பறந்து போங்க வேற ஏதோ ஒரு பறவை துணி வியாபாரம் பண்ண இந்த நகரத்துக்கு வந்து நினைக்கிறேன் அந்த பறவை யாருன்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இதோ இப்பவே போறோம் கோரி இப்ப கொஞ்ச நாளா நம்ம கடைகளை வியாபாரமே நடக்கல அதுக்கு கூட அந்த பறவைதான் நினைக்கிறேன் இப்படி சொன்ன அந்த பறவைகள் பின்னாடியே பறந்து போச்சு இப்படி போன காலுக்காக சோனா குருவியோட கடைய பாத்துடுச்சு என்ன இது இந்த குருவியோட சின்ன கடை இவ்வளவு கூட்டமா இருக்கு சரி சரி நாம போய் இந்த துணிகளோட வெலை எவ்வளவுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்படி போன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி கிட்ட ஒவ்வொரு துணியோட விலை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிச்சு இப்படி சோனா குருவி கடையில உள்ள துணிகளோட விலை கேட்டு துணிகளோடய பறந்து போச்சு இப்படி போன சோனா குருவி துணிகளை விற்பனை பண்ற வேலையை கோரிக்காக சொல்லுச்சு ஓஹோ இவ்வளவு குறைவான விலைக்கு துணிகள் அந்த குருவி விற்பனை பண்றதாலதான் நம்ம கடையில கொஞ்ச நாளா துணிகள் வியாபாரம் ஆகாம இருந்திருக்கு ஆமாங்கோரி நாம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும் அந்த குருவிய இந்த நகரத்தை விட்டு விரட்டுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு இல்லனா நம்ம கடையில இதுக்கப்புறம் ஒரு துணி கூட வியாபாரம் ஆகாது காலுஜி அந்த குருவிய இந்த காட்டை விட்டு விரட்ட வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க நாளைக்கு அந்த குருவி வந்து கடை போட்ட உடனே நீங்க போய் அது இருக்கிற துணி எல்லாத்தையும் விலக்கி வாங்கிடுங்க ஏன்னா அதுகிட்ட உள்ளது எல்லாமே தரமான துணிகள் நாம் அந்த துணிகளை வாங்கி நம்ம கடையில வச்சு இந்த துணிகளை விட அதிகமான விலைக்கு அந்த துணிகளை வியாபாரம் பண்ணலாம் பிறகு மறுநாள்ல இருந்து கோரிக்காக சொன்ன மாதிரி காலுக்காக செய்ய ஆரம்பிச்சது சோனா குருவி துணிகளை எடுத்துட்டு வர வழியிலேயே அதை மடக்கி அது உள்ள எல்லா துணிகளையும் பணத்தை கொடுத்து வாங்கிடுச்சு இதனால சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷமாச்சு குருவி உன்னோட துணிகள் எல்லாம் நல்ல தரமா இருக்கு விலையும் நியாயமா இருக்கு அதனால நீ கொண்டு வர துணிகள் எல்லாத்தையும் நான் தினமும் மொத்தமா வாங்கிக்க ஆசைப்படுறேன் இதே இடத்துக்கு நான் தினமும் வந்து உன்னோட துணிகளை மொத்தமா வாங்கிக்கிட்டு போயிடுறேன் உனக்கு கூட கால் கடுக்க நின்னு ஒவ்வொரு துணியா விக்கணும்னு அவசியம் இருக்காது காகண்ணா நீங்க தினமும் இதே இடத்துக்கு வாங்க நான் கொண்டு வர எல்லா துணிகளையும் உங்களுக்கே மொத்தமா வியாபாரம் பண்ணிடுறேன் காலுஜி இந்த துணிகள் எல்லாமே ரொம்ப தரமான துணிகள் வாங்கின விலைய விட ரெண்டு பங்கு லாபம் வச்சு இந்த துணிகளை நம்ம வியாபாரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் காலுக்காகும் தினமும் சோனா குருவி கிட்ட உள்ள துணிகளை மொத்தமா வாங்கி தன்னோட கடைக்கு எடுத்துட்டு போச்சு சோனா குருவியோட கஸ்டமர் எல்லாரும் சோனா குருவி கடை போட்டு இருந்த இடத்த வந்து பார்த்துட்டு பிறகு வேற வழி இல்லாம காலுக்காகும் கடைக்கு போய் அதிக விலை கொடுத்து துணிகளை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க இதனால காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு சோனா குருவி கிட்ட இருந்து வாங்கின துணிகளால லாபம் நிறைய கிடைச்சது காலுஜி இன்னைக்கு நமக்கு லாபம் மட்டும் ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு நீங்க தினமும் அந்த குருவியை முதல்ல போய் பார்த்து எல்லா துணியும் வாங்கிட்டு வந்துருங்க கோரி வேற யாரும் அந்த குருவியை பாத்துட கூடாதுன்னு தான் அது துணியை எடுத்துக்கிட்டு வர்ற வழியிலேயே அதை மடக்கி நான் எல்லா துணியையும் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் பிறகு கோரிக்காக வியாபாரத்துக்கு வர சோனா குருவிய வழியிலேயே மடக்கி எல்லா துணிகளையும் விலை கொடுத்து வாங்கி தன்னோட கடைக்க எடுத்துட்டு போக ஆரம்பிச்சது இப்படி வாங்கிட்டு போன துணிகளை மற்ற பறவைகள் நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் சோலா குருவி வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான்கள் வாங்க கடைக்கு போச்சு ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்ல துணிகள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது நீங்க தானே ஆமாங்க அது நான் என் பேர் சோனா ஆமா ஏன் இப்பெல்லாம் துணி வியாபாரம் பண்ண மார்க்கெட்டுக்கு வர்றதே இல்ல உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லையே நான் நல்லா தானே இருக்க எதுக்காக இப்படி கேக்குறீங்க நல்லாதான் இருக்கீங்கன்னா ஏன் நீங்க துணி வியாபாரம் பண்ண வரல நீங்க துணி வியாபாரம் பண்ண நானும் என்ன மாதிரி நிறைய மற்ற பறவைகளும் காலுக்காக கோரிக்காகவும் கடைக்கு போய் நிறைய கொடுத்து துணிகளை வாங்க சகோதரி இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் கேள்விப்பட்டேன் என்னது கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டுமா அந்த காகங்கள் அநியாயமா சம்பாதிக்க உதவி பண்றீங்க எங்களை மாதிரி சாதாரண பறவைகள் நியாயமான விலையில துணி வாங்க உதவ மாட்டீங்களா இல்ல சகோதரி நான் உங்களை மாதிரி பறவைங்களுக்கு உதவுறதுக்காக தான் அந்த காகங்க கிட்ட என்னோட துணிகளை மொத்தமா விற்பனை பண்ணன என்னது எங்களுக்கு உதவுறதுக்கு தான் அந்த காகங்கள் கிட்ட துணி விற்பனை பண்றீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல சகோதரி நான் ஏற்கனவே மார்க்கெட்ல துணிகள் வியாபாரம் பண்ணன இடத்துக்கு நாளைக்கு காலையில வாங்க உங்களுக்கு எல்லாம் விவரமா புரியும் பிறகு சோனாக்குருவியும் அந்த பறவையும் அவங்கவுங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க மறுநாள் காலையில அந்த பறவை சோனா மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்தப்ப ஒரு பெரிய புது துணி கடை இருக்கிறத பார்த்தது அந்த கடை வேற யாரோடதும் இல்ல சோனா குருவியோட தான் வாங்க சகோதரி வாங்க உங்கள மாதிரி பறவைங்களுக்காக தான் இந்த கடைய நான் திறந்திருக்கேன் சோனா நீங்க இப்படி கடை திறந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இனிமே நாங்கள் அந்த காகங்கள் கிட்ட போய் அதிக விலை கொடுத்து துணியை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரி அந்த காகங்கள் பற்றியும் அவங்களோட பேராசை பற்றியும் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காகம் என்கிட்ட வந்து துணியை எனக்கு மொத்தமாக விற்பனை பண்ணுங்கன்னு சொன்னப்ப நான் அந்த காகங்கள் கிட்ட என்னோட துணியை விற்பனை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க இந்த நகரத்தை விட்டு என்னை ஈஸியாக விரட்டி அடிச்சிருப்பாங்க அப்படி நடக்காமல் இருக்கணும்னா எனக்கு இந்த நகரத்துல சொந்தமா ஒரு கடை வேணும்னு நினைச்சேன் போயிட்டோம் நமக்கு துணிகளை குறைச்ச விலைக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு திறந்துடுச்சு இனி நம்ம கடையில வியாபாரம் அவ்வளவுதான் அப்படியா அப்ப இனி நாம முன்ன மாதிரி நிறைய லாபம் பார்க்க முடியாதா என்னது நிறைய லாபமா இதுக்கப்புறம் நம்ம லாபத்தை இல்ல கடைக்கு துணி வாங்க வர்றவங்களையே பார்க்க முடியாது ஏன்னா இனிமே எல்லாரும் அந்த குருவியோட கடைக்கு தான் போவாங்க